ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். அன்றைக்கும் நல்லா ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு அடுப்பு பற்ற வச்சேன். அதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிறேன். பக்கத்தில் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 கப் சேமியாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருப்பேன், ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால எனக்கு சுத்தமாக எப்படி பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இது மாதிரி நல்லா கொல கொலன்னு நல்லா கேசரி மாதிரி ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு, 1 பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உருளைக்கிழங்கு நீங்கள் தனியாக மசித்து போட்டுக்கோங்க. நான் அப்படியே போட்டேன். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையிலையும் இந்த பிளேட்லேயும் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவி இந்த மாதிரி தட்டி ஒரு பேன்லேயோ இல்லை தோசைக்கல்லையோ போட்டு எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் 4-5 அட் த டைமில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்பைசி பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து கெச்சப் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பா.